நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த வீர திருநாவுக்கரசு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ ஹரியானால பார்த்தீங்கன்னா மூன்றாம் முறையாக பாஜக வந்துட்டு ஆட்சி அமைக்கிறது, கைப்பிடிச்சிருக்கு, தக்கடிச்சிருக்கு சார். மீண்டும் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இது எங்களுக்கு பெரு மகிழ்ச்சியா இருக்குது. கருத்து கணிப்பெல்லாம் பொய்யாக்கி மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஹரியானா மாநிலத்துல வெற்றி பெற்றிருக்கிறது என்பது எங்க எல்லாருக்கும் வந்துட்டு அவ்வளவு உற்சாகத்தை அளிக்கிறது. 2014 முத முதல்ல அங்க நாங்க ஆட்சிக்கு வரும்போது கூட, அதற்கு முன்னாடி 10 ஆண்டுகள் காங்கிரஸ் அங்க ஆட்சியில இருந்துச்சு. அந்த ஆட்சியை வீழ்த்திட்டு 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது கூட நாங்க 47 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தோம். மொத்தம் உள்ள 90 சீட்டுல 46 சீட்டு ஜெயிச்சா போதும் ஆட்சியை பிடிச்சிடலாம், ஆனா 47 எடுத்தோம். இப்ப 2014 ஜெயிச்சு 2019 ரெண்டாவது முறையை ஜெயிச்சு இப்ப 2024 மூன்றாவது முறையை ஜெயிச்சிருக்கிறோம். இப்ப மூன்றாவது முறையா ஜெயிக்கும் போது முதல் முறையா 2014 ஜெயிச்சப்ப வாங்கினமே 47 சீட்டு, அதையும் தாண்டி இப்போ இந்த நிலவரம் வரைக்கும் நாங்க இந்த நிமிஷத்துல 49 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். இது 50 தாண்டுன்னு நான் வந்துட்டு நம்புறேன். இன்னைக்கு ஜனநாயகத்துல உலகம் முழுவதும், இந்தியாவில இருக்கக்கூடிய மத்திய ஆட்சியா இருக்கட்டும், மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்சியா இருக்கட்டும், உலக நாடுகளா இருக்கட்டும், ஜனநாயக பூர்வமான தேர்தல்ல ஒரு கட்சி இரண்டாவது முறை ஆட்சி பிடிப்பது என்பதே குதிரை கொம்பாக இருக்கிறது. அதுவே மிகவும் பாராட்டத்தக்கது. ஆனால் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிப்பது என்பது மிகப்பெரிய சாதனை. இந்திய பெருநாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி தொடர்ந்து 2வது முறை 3வது முறை 4வது முறை 5வது முறை, குஜராத்ல 7வது முறை, இப்படி மிகப்பெரிய சாதனைகளை நாங்க தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று புரிஞ்சிருக்கிறோம். இது ரொம்ப மகிழ்ச்சி அடிக்கிறது. மீண்டும் இந்த காங்கிரஸ் கட்சியானது மக்களால் ஹரியானாவில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் ஹரியானா பொறுத்தளவு இன்னொரு முக்கியமான விஷயம், பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்ச அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சி, அரவிந்த் கெஜ்ரிவாலோட சொந்த மாநிலம் ஹரியானா, அந்த ஹரியானா தேர்தலில் போட்டி போட்டாங்க. இந்த தேர்தலில் ஒரு இடத்துல கூட அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிக்கல அப்படிங்கிறது ஊழலுக்கு எதிரான மக்களோட மனநிலையை காமிக்கும். மிகப்பெரிய கரப்பனில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இப்ப வெறும் பெயில வந்திருக்கிறார், ஜாமீன்ல வந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். வந்து அவரே வந்துட்டு சிஎம் பதவியை ராஜினாமா பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளானார். ஏன்னா அவரு சிஎம்மா இருந்தாருன்னா சிஎம் ஆபீஸுக்கு போகக்கூடாது, எந்த ஃபைலையும் பார்க்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு கடும் கரசனில் ஈடுபட்டு உள்ள போயிட்டு வெளில வந்தார். அது மக்களுக்கு பிடிக்கல, அவரோட செயல்பாடுகளை பிடிக்கல, அவர் ஊழல்ல ஈடுபட்டாருன்னு சொல்லி அவரோட சொந்த மாநில மக்களே ஒரு இடத்துல கூட அவரோட கட்சியை ஜெயிக்க வைக்கல. இது வந்துட்டு ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லதுன்னு பாக்குறேன். உண்மையிலேயே இந்த தேர்தல் முடிவு, சரியான தேர்தல் முடிவு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்கறது. இது நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் மேல பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய லெவல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம தேசத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். உலகின் நம்பர் ஒன் நாடா, ஒரு டெவலப்டு கண்ட்ரியா, ஒரு வல்லரசா இந்தியாவை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறார். அவரோட இந்த லட்சியத்துக்கு நாட்டு மக்கள் உறுதுணையா இருக்கிறாங்க, கை கொடுக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவு காட்டியிருக்கிறது. இது நாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக ஹரியானா மாநில மக்களுக்கு, ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனாக, தமிழகத்தை சார்ந்த ஒரு நண்பனாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் காங்கிரஸ் வந்துட்டு ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில மட்டும் முழு கான்சன்ட்ரேஷன் செலுத்திருக்காரு சார். அந்த வினோத் போகஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா பெருமளவுல வெற்றி வந்துட்டு பிடித்திருக்கிறார், அங்க மட்டுமே கவனம் செலுத்தி மற்ற தொகுதியில வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவங்க பொதுவாவே எல்லா தொகுதியிலும் தான் கவனம் செலுத்தினாங்க. ஆனா மக்கள் அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டி மீண்டும் வந்துட்டு அவங்கள மூன்றாவது முறையா தொடர்ந்து தோக்கடிச்சிருக்கிறாங்க. வினேஷ் போகத் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணிட்டான். என்னைக்குமே இந்த நெகட்டிவா பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு கொஞ்ச காலகட்டம், அந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்ச காலகட்டம் வரைக்கும் ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு மீடியா ஃபோக்கஸ் இருக்கும். ஆனா நாளடைவில் வந்துட்டு அது உண்மை தான் ஜெயிக்கணும்னு நாங்க வந்துட்டு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறோம், உறுதியான நம்பிக்கை வச்சிருக்கிறோம். வினேஷ் போகத் பொறுத்தளவு இந்த நிலைமை வரைக்கும் கொஞ்சம் முன்னிலையில வராரு, திடீர்னு வந்துட்டு அவங்க பின்னடைவை சந்திக்கிறாங்க, இந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் வந்துட்டு இருக்கு. மணி இப்ப வந்துட்டு 1 மணி ஆகுது, 8 மணிக்கு ஆரம்பிச்ச இந்த கவுண்டிங் இப்ப 1 மணி ஆகுது. ஒரு 2 மணி வாக்குல இன்னும் நல்லா தெரியணும்னு ஆரம்பிக்கிறேன். என்னன்னு தெரியல, என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா முன்னிலை போனா கூட ஒரு 38 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலை போறாங்க, திடீர்னு பின்னடைவை சந்திக்கிறாங்க, அது என்ன நடக்கும்னு தெரியல. பட் அது ஜெயிச்சாலும் பெரிய விஷயம் இல்லை. காங்கிரஸ் கட்சி ஹரியானா முழுவதுமே வந்துட்டு அவங்க நல்ல கவனம் தான் கொடுத்தாங்க. ஆனா மக்கள் அவங்க எப்படிப்பட்ட கட்சி, எவ்வளவு பிரிவினவாத கட்சி, இன்னும் குறிப்பா இந்த ஹரியானா தேர்தல்ல ஜாதி வாரியா, வழக்கம் போல ஜாதி வாரியா மக்களை பிரிக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துச்சு காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக ராகுல் காந்தி.
அங்க போயிட்டும் ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிலாம் சொல்லி அது ஒரு கணக்கெடுப்பு நல்லா பாசிட்டிவா கூட சொல்லல. அவர் எப்படியாச்சும் இந்த இந்து சமுதாயத்தை மக்களை ஜாதி ரீதிய பிரிக்கணும், அவங்களை ஒன்றுபடுத்தி விட கூடாது அப்படிங்கிற உள்நோக்கத்திலேயே அவர் என்ன செஞ்சாருன்னா ஜாதியை மையப்படுத்தியே பேசினார். இப்படி எல்லாம் எங்களை பிரிக்க முடியாது, இந்த சமூகத்துல சில முறை இருக்குது, அந்த மாதிரி பல்வேறு சமுதாயமா இருக்குது சார், நம்ம இந்திய சமுதாயம் பல்வேறு ஜாதிகள் இருக்கின்றன, ஆனால் இங்க பிரிவினை இல்லை, எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் எல்லாம் இந்துக்கள், எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் எல்லாம் ஒரு மாநில மக்கள், ஒரு பாரத நாட்டு மக்கள் அப்படிங்கிற அசைக்க முடியாத ஒற்றுமை உணர்வு மக்கள் மத்தியில் இருக்கு. பிரிவினைய ஜாதி ரீதியா பிரிவினையை உண்டு பண்ண நினைச்ச ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஹரியானா மக்கள் தக்க பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்பதே இந்த தேர்தல் முடிவு காட்டக்கூடிய உண்மை. அது இந்த பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு கேட்டுறது போல காங்கிரஸ் முன்னிலை பெற்று வந்துட்டு இருக்கு, ஆட்சியை பிடித்திரும் போல இருக்கிறது, இது எப்படி பாக்குறீங்க சார்? இது காங்கிரஸ் முன்னிலை வகிக்கலங்க, இது தவறா வந்துட்டு மீடியாவிலையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க நிறைய பேர் வந்துட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய மீடியாக்கள் அவங்க மனசுல கொஞ்சம் அவங்க யாருக்காக வேலை பாக்குறாங்கன்னு தெரியல, அதனால மக்களுக்காக வேலை பார்க்கலங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அவங்க மனசுல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஏதாச்சும் செய்யணுங்கிறதுக்காக இல்லாத ஒரு விஷயத்த உண்மை போல காமிக்கிறாங்க. இப்போ ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறவில்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க, மொத்தம் 90 தொகுதி இருக்கு, அதுல 32 தொகுதியில வந்துட்டு காங்கிரஸ் கட்சி போட்டிட்டுச்சு, வெறும் 8 தொகுதியில தாங்க அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, 90 தொகுதியில 8 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, போட்டியிட்டது 100% அப்படின்னா அதுல 25% தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, 32 சீட்டுல 8 சீட்டு என்பது வெறும் 25% தான். அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க, நேஷனல் கான்பரன்ஸ் உமர் அப்துல்லா லீட் பண்றாரு, அவங்க அப்பாவும் வந்துட்டு ஷேக் அப்துல்லாவும் இருக்கிற, அவங்க அப்பா ஃபருக் அப்துல்லாவும் இருக்கிறாரு, அவங்க தாத்தா ஷேக் அப்துல்லா தான் வந்துட்டு இந்த கட்சியை ஆரம்பிச்சு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், அது வந்துட்டு ஒரு மன்னர் குடும்பம் போல தொடர்ந்து அங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சி தான் ஒரு 43 இடங்கள்ல இப்போதைக்கு வந்துட்டு முன்னிலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கல, காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இருந்துச்சு, அந்த கட்சி முன்னிலையில இருக்குது. அந்த கட்சி எப்படி ஜெயிச்சது? காங்கிரஸ் கட்சிட்டே அவங்க சொல்றாங்க, இப்ப ஜம்மு காஷ்மீர் அந்த நீங்க டெமோகிராஃபி எடுத்துட்டீங்கன்னா ஜம்மு பெருவாரியா 90% மேல அங்க முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க, சாரி காஷ்மீர்ல 90% மேல முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க, ஜம்முல கொஞ்சம் பரவலா இருக்கிறாங்க, இந்து மக்களும் இருக்கிறாங்க முஸ்லீம் மக்களும், அதுலயும் கூட சில மாவட்டங்கள்ல முஸ்லீம் மக்கள் தான் பெருவாரியா இருக்கிறாங்க. அந்த நேஷனல் கான்பரன்ஸோட ஒமர் அப்துல்லா சொல்றாரு காங்கிரஸ் பார்ட்டிக்கிட்ட, நீங்க நான் முஸ்லீம் ஏரியா போய் பாத்துக்குங்க, முஸ்லீம் ஏரியாவை நான் பாத்துக்கிறேன். மத ரீதியா காங்கிரஸ் எப்படி பிரிக்குதோ அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல குறிப்பா காஷ்மீர் ரீஜன்ல நேஷனல் கான்பரன்ஸ் இந்த தேசிய மாநாட்டு கட்சி மத ரீதியா மக்களை பிரிக்குது. அவங்க வெளிப்படையாவே வந்துட்டு ஒமர் அப்துல்லா சொன்னார், இஸ்லாமிய மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒற்றுமையா இருந்து நமக்கு வாக்களிக்கணும், பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் அப்படி சொல்றது இல்ல, நீங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிரிச்சு பார்க்காம நாம எல்லோரும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனா காங்கிரஸும் காங்கிரஸ் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளும் மத ரீதியா மக்களை வந்துட்டு பிரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் நேஷனல் கான்பரன்ஸ் என்று சொல்லக்கூடிய தேசிய மாநாட்டு கட்சி அங்க வந்துட்டு நிறைய இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க கூட பாருங்க, ஹரியானாலையும் மொத்தமா 90 சீட்டு, ஜம்மு காஷ்மீர்லயும் 90 சீட்டு, அப்ப ரெண்டு ஸ்டேட்லயுமே தலா 46 சீட்டு எடுக்கணும் நம்ம ஆட்சி பிடிக்க. இங்க பிஜேபி மட்டுமே தனியா போட்டி போட்டு சரியானால நாங்க 49 சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம். அங்க பாருங்க ஜம்முல நேஷனல் கான்பரன்ஸ் அதாவது முஸ்லீம் மக்களை பிரிச்சு அவங்க மத்தியில ஒரு பயத்தை உண்டு பண்ணி பொய் சொல்லி இன்னைக்கு அதிகமா சீட்டு பிடிச்சிருக்கிறாங்க நேஷனல் கான்பரன்ஸ். அவங்க கூட எவ்வளவு ஜெயிச்சிருக்கிறாங்க? வெறும் 43 தான், 46 மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மைக்கு 46 வேணும், அந்த 46 அவங்களால பிடிக்க முடியல. ஆனா பாரதிய ஜனதா கட்சி பாருங்க தொடர்ந்து 3வது முறையை ஜெயிச்சு 49 பிடிச்சிருக்கிறோம் ஹரியானால, வித்தியாசத்தை புரிச்சுக்கணும். சோ காஷ்மீரை பொறுத்தளவு ஜம்மு காஷ்மீர்ல ராகுல் காந்தியோட காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறவில்லை, 90 சீட்டுல வெறும் 8 சீட்டு தான் ராகுல் காந்திக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு நாங்க 62 சீட்டுல போட்டி போட்டு இன்னைக்கு 28 சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம், காங்கிரஸ் 8 பாரதிய ஜனதா கட்சி 28. இந்த விஷயத்தை இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இதே காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இருந்த நேஷனல் கான்பரன்ஸ் முஸ்லீம் மக்களை தூண்டி விட்டு அரசியல் பண்ணாம பிரிவினைவாத அரசியல் பண்ணாம இருந்திருந்தா அங்க பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னும் பெருவாரியான சீட்ல ஜெயிச்சு எப்படி அந்த சரியான ஆட்சியை பிடிச்சோமோ அந்த மாதிரி தனித்தையா அங்க ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும். ஆனாலும் கூட அந்த மக்களுக்கு உண்மை புரியும், இன்னைக்கு 2019 ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள்
அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் கனவை நிறைவேற்றினார். ஆர்டிகல் 370 என்பது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சேர்க்க முடியாதுன்னு சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இந்த ஆர்டிகல் 370 ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் தான் சொன்னாங்க. ஆனா அந்த டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்ங்கிறதே 1950 ஆரம்பிச்சு 2019 வரைக்கும் 69 வருஷம் அப்படியே முதுகெலும்பு இல்லாத காங்கிரஸ் அரசாங்கங்கள் அப்படியே நீட்டிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க. ஆனா நாங்க என்னைக்குமே வந்துட்டு நாட்டோட நலனுக்கும் நாட்டு மக்களோட நலனுக்கு தான் முக்கியம் கொடுப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம். மற்றபடி தேர்தல் அரசியலுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. நாட்டு என்னனாலும் பிரச்சனை இல்லை, நாட்டு மக்களும் நாடும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 2019 ஆர்டிகல் 370 உலக தலைவர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் கனவை நிறைவேற்றும் விதமாக நீக்கினார். அதனால அங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி தீவிரவாதம் இருந்துச்சு, இன்னைக்கு இது தீவிரவாதம் இல்ல சுற்றுலாதான் இருக்கு. ஃப்ரம் டெரரிசம் டு டூரிசமா மாத்தி வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் புல்லட் வெடிக்கும், தேர்தல் ரொம்ப கஷ்டம், தேர்தல் நடத்தினா கூட இந்த பேலட் பக்கம் மக்கள் போக மாட்டாங்க. இன்னைக்கு புல்லட் டு பேலட்டா மாத்தி வச்சிருக்கிறாரு ஐயா நரேந்திர மோடி அவர்கள். அன்னைக்கு 2019 ஆர்டிகல் 370 நீக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க பட்டியல் சமுதாய மக்கள் எஸ்சி மக்களுக்கு ரிசர்வேஷன் கூட கிடையாது, பல்வேறு பணிகளுக்கு அவங்க அரசு வேலைகளுக்கு போக முடியாது, பெண்களுக்கு சம உரிமை இல்ல, இந்தியாவில மற்ற பகுதி மாநில மக்களுக்கு அங்க காஷ்மீர்ல எந்த ஒரு உரிமையும் இல்லாம இருந்துச்சு. அது நம்ம நாடு தான், ஆனா உரிமை இல்லாம வச்சிருந்தாங்க. பிரிவினவாதம் அதிகமா இருந்துச்சு, தீவிரவாதம் அதிகமா இருந்துச்சு. இளைஞர்களும் மாணவர்களும் கல்லூரிகளுக்கு போகாம வேலை வாய்ப்புகளுக்கு போகாம சும்மா அவங்களோட பிரெட் அண்ட் பட்டருக்காக தீவிரவாதத்துக்கு ஆட்பட்டு அந்த கல்லெடுத்து எரியறது யார் மேல, நம்ம இராணுவத்து மேல கல்லெடுத்து எறிதல், ஸ்டோன் பெல்டிங்ன்றது எல்லாருக்கும் தெரியும், அந்த மாதிரி நடந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, மாணவர்கள் வந்துட்டு நிறைய கல்லூரிக்கு போறாங்க, வேலைவாய்ப்பு பெருகி இருக்குது, சுற்றுலா பெருகி இருக்கு, காஷ்மீர்ல அமைதி நிலவுகிறது. அதனால தேர்தலை பொறுத்தளவு வெற்றி தோல்விங்கிற வச்சு நாங்க வந்துட்டு அந்த ஆர்டிகல் 370 தூக்கல, நாட்டோட நன்மைக்காக அதை செஞ்சோம், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டு இருக்கு. அதனாலதான் காங்கிரஸ் 8 பிஜேபி 28 ஜெயிச்சிருக்குது. அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை பெற்று ஜம்மு காஷ்மீர்லயும் நாங்க ஆட்சி அமைப்போம். நன்றி சார். நன்றி சார். நன்றி. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.